இருக்காங்க ஈவன் இந்தியா லெவல்ல வின் பண்ண டாக்ஸ் கூட இங்க இருக்கு சோ இவங்க கிட்ட இந்த क्वेश्चन கேக்குறத கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ கேப்போம் சோ bro எப்படி வந்து オリジナル ப்ரீட வந்து கண்டுபிடிக்கிறது सुपर कैमरा पाकरां बा எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா டாக் கெனல்க்கு வந்திருக்கோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டாக் கெனல்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க சோ இந்த டாக் கெனல்ஸ் என்ன மாதிரி டாக்க்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீகிள் குட்டிக்கு சோ இங்கெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா ஷோ டாக்ஸ் தான் வச்சிருக்காங்க நிறைய சொன்னாங்க சோ நம்ம அவங்க கிட்டயே ரொம்ப டீடைலா கேட்டு தெரிஞ்சுப்போம் அண்ட் இங்க எல்லா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் இருக்காங்க அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் அதுக்கு அப்புறம் யூரோப்பியன் அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க ஈவன் மேல் ஃபெமில மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் லைக் 20 டாக்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க இந்த மாதிரி க்யூட் க்யூட்டான டாக்ஸ் எல்லாம் அழகா வச்சிருக்காங்க சோ டக்க டக்கன் போய் வீடியோக்குள்ள போயிட்டு இந்த நாய்க்குட்டி தான் பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இவனுங்க தான் வந்து ரொம்ப ஆக்டிவான பப்பிஸ் ஆக்சுவலி வந்து உள்ள வந்தோடனே எல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சு செம்ம ஆக்டிவா இருந்துச்சு இப்படி நம்ம கூட அப்படியே லைட்டா அப்படியே வந்து பழகி ஒரு மாதிரி வந்து காம் ஆயிருக்காங்க ஏய் எவ்வளவு சூப்பரா கேமரா பாக்குறான்பா சோ நம்ம அம்பத்தூர்ல இருக்க ஃபேட்லேண்ட் அப்படிங்கற டாக் கெனலுக்கு வந்திருக்கோம் சோ இத பத்தி ரொம்ப டீடைலா வந்து நம்ம பேச போறோம் சோ ஹாய் சோ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இது நாங்க இது 13 ல இருந்து 14 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் 13 ல இருந்து 14 இயர்ஸா பண்றோம் சோ என்னென்ன ஆரிஜின் லைன்ஸ்ல வந்து நீங்க பப்பீஸ் வச்சிருக்கீங்க யுகே ல இருந்து இருக்கு இதோட ஆரிஜினே வந்து பாத்தீங்கன்னா யுகே தான் நாங்க இங்க வச்சிருக்கிறது வந்து யுஎஸ்ஏ அப்புறம் வந்து ரஷ்யா அது மாதிரி நாங்க நிறைய कंट्रीஸ் வந்து பாக்ஸ்ல வச்சிருக்கோம் நிறைய कंट्रीஸ் வச்சிருக்கோம் சோ இன் கேஸ் டெலிவரி பண்ணனும்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா ஆ நான் டெலிவரி தான் பாக்குறோம் சோ இன் கேஸ் குட்டி பப்பி எல்லாம் வேணும்னா எப்படி நாங்க ஏதாவது அங்கடே பண்ணுமா இல்ல நீங்க வந்து பப்பீஸ் போட்ட உடனே வந்து நீங்க வந்து कांटेक्ट பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன பப்பீஸ் வேணும்னு வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா புக்கிங் அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா வந்து அங்க வந்து ஒரு 30 ல இருந்து 35 டேஸ்ல வந்து பப்பி கொடுத்துருவோம் சரி இப்போ நான்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பீகிள் பார்த்ததோ இல்ல வளர்த்ததோ இல்ல எக்ஸெப்ட் அந்த ராஜா ராணி படுத்து தவிர பட் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து பீகிள் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த டாக் பாத்துக்கணும் என்ன டயட் கொடுக்கணும் அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாதுங்க லோ மெயின்டெனன்ஸ் பப்பினாலே வந்து பீகிள் தான் அது ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஹேர்லாம் வந்து ரொம்ப கொட்டாது ரஃபாலாம் விளையாடாது நல்ல பெட்லி டாக் நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் டாக் தான் இந்த டாக்ஸ்ல அந்த அபார்ட்மெண்ட் சூட் ஆகுமா இந்த டாக்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லங்க எல்லா இடத்துக்குமே சூட் ஆகும் ஏனா இது வந்து ஒரு டாய் பிரீட் டாக்ஸ் தான் அதனால வந்து இது எல்லா இடத்துக்குமே சூட் எல்லா இடத்துலயே ஃப்ரெண்ட்லி டைப் டாக்ஸ் தான் ரொம்ப ராஷாலாம் விளையாடு ஏய் புலுமா ஏய் மார்க்கஸ் யாரோ மார்க்கஸ் ஓயுனனா கரெக்ட்டா அட்டெண்டன்ஸ் போட்டு கரெக்ட்டா ட்ரெயின் பண்ற மாதிரி உள்ள போறாங்க ஸோ இங்கே இது வந்து ஒரு 6-7 பப்பீஸ் கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி பிறந்தது வந்து 10 டேஸ் தான் ஆயிருக்கான் இது நம்ம வாங்குறதுக்கு வந்து இன்கேஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 45 டேஸ் கழிச்சு தான் இவங்க தருவாங்க ஃபஸ்ட்டு வேக்சின் முடிச்சோடனே தான் தருவாங்களாம் இன்கேஸ் உங்களுக்கு பப்பி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே புக் பண்ணணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இந்த மாதிரி பப்பீஸ்க்கெலாம் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது கண்டுபிடிக்கதா தெரிஞ்சுக்க போறோம் சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 मंथ्स ஓல்ட் வந்து டாக் இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷோஸ்லாம் கூட பண்றாங்க ஈவன் இந்தியா லெவல்ல வின் பண்ண டாக்ஸ் கூட இங்க இருக்கு சோ இவங்க கிட்ட இந்த क्वेश्चन கேக்குறத கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ கேப்போம் சோ bro எப்படி வந்து オリジナル ப்ரீட வந்து கண்டுபிடிக்கிறது இல்ல எப்படி オリジナル ப்ரீட் பார்த்து வாங்குறது இதோட オリジナル ப்ரீட் எப்படி கண்டுபிடிக்கறானே இதோட ஃாதர் மதர் பொறுத்து தான் இதோட ஃாதர் மதர் பேப்பர்ஸ் அதோட சைஸ் அது எப்படி இருக்குன்னு பொறுத்து அத பொறுத்து தான் அதோட कंट्री எந்த कंट्रीல இருந்து இம்போர்ட்டா அப்படிን பார்த்துட்டு அது எப்படி இருக்கோ அத பொறுத்து அத மாதிரி தான் பப்பியும் வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து பேப்பர் பார்க்க சொல்றாங்க சர்டிஃபிகேஷன் பார்க்க சொல்றாங்க அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இதோட இயர் செட் இயர்ஸ்
அப்புறம் ஹெட் ஹெட் மார்க்கிங் அந்த மார்க்கிங்ஸ்லாம் இதெல்லாம் தான் வந்து ஒரு இம்போர்ட் பப்பினா இப்போ எங்ககிட்ட இருக்க எல்லாமே பப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பப்பீஸ் தான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பப்பி இம்போர்ட்டோட சன்னு தான் ஆஸ்திரேலியன் இம்போர்ட்டோட சன்னு. அதனால எங்ககிட்ட இருக்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பிரேசில் இம்போர்ட்டோட சன்னு டாட்டர் தான். எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து இம்போர்ட்டட் பப்பீஸ் தான் வச்சுருவோம் நாங்கள். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பப்பீஸாக இருக்கணும். அண்ட் இதே மாதிரி காது, அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இதோட போன் அந்த மசில் தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் செம்ம அப்படியே அந்த ஹெவி போன் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அதில் தான் நீங்கள் பார்த்து வாங்கணும் சரியா? ஸோ இவ்வளோ ஹெவி போனில் இருக்குல்ல, ஸோ இதுக்கு ஏதாவது ஃபீடிங் வந்து ஸ்பெஷலாக கொடுக்கணுமா? இதுக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்கள் வந்து நாங்கள் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அடல்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நாங்கள் வந்து 2 டைம்ஸ் தான் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு. பப்பீஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து 3 டைம்ஸ் கொடுக்குறோம், டெய்லி 3 டைம்ஸ் கொடுக்குறோம். அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பீஃப் அண்ட் வெஜிடபிள்ஸ், மார்னிங் வந்து அடல்ட்ஸ் எல்லாமே வந்து பீஃப் அண்ட் வெஜிடபிள். ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் ஃபுட்ஸ் தான் கொடுக்குறோம். பீஃபில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கும்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த ப்ரோட்டீன் இருக்கிறனால தான் இவ்வளோ மசில் அண்ட் ஆல்சோ போனில் இருக்குது. நீங்கள் இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா பீஃப் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு நான்வெஜ் கொடுக்க முடியுமா எங்களால்? கொடுக்கலாங்க, சிக்கன் கூட கொடுக்கும். பீஃப் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்ல அட்வைசபிள் இல்லைனா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு எதாவது ஸ்பெஷலாக ஏதாவது மெயின்டைன் பண்ணணுமா, லைக் ஸ்பெஷல் கேர் அந்த மாதிரி? அப்படி இல்லைங்க, பீஃப் போட்டுட்டு நீங்கள் தினமும் எக்ஸசைஸ், ரன்னிங், டவல் பாத் இதெல்லாம் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா பப்பி வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸே கிடையாது. டவல் பாத் கொடுங்க, அண்ட் எக்ஸசைஸ் வந்து ஐ திங்க் வாக்கிங்லாம் கூட்டு போனால் போதுமா? ஆமாம், வாக்கிங் வாக்கிங் கூட்டு போனோம் அந்த மசில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு எதிர்க்கவே இந்த நாய் ஒன்று இருக்குது. ஸோ சென்னையில் இப்போ வந்து நிறைய பேர் இந்த டாக் வளர்க்குறாங்க, அதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க. இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து இப்போ அவ்வளோவா நிறைய பேர்கிட்ட வந்து சொந்த வீடு இல்லை, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இல்லை, மோஸ்ட்லி வந்து ஃப்ளாட்டில் இருக்காங்க, ரெண்டட் ஹவுஸில் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால் வந்து இந்த டாக் வந்து எந்த இடத்துல வேணால் இருக்குங்க, ஏன்னா டாய் பிரீட் டாக் தான். இது வந்து சின்ன இடமா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம், ஏன்னா இதுக்குன்னு தனி இடம்லாம் தேவை இல்லை. அதனால தான் நாங்களே வந்து நாங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு இடம் கட்டி இங்கே வளர்க்குறோம் நாங்கள் டாக்ஸ். குட்டி ஸ்பேஸில் கூட அழகாக வந்து இது வந்து காம்பாக்டாக வந்து ஆப்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் தொலைலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நாய் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நாய் கூப்பிட்டு வளர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கலாம். எங்கள் ஷோவோட டாப் மோஸ்ட் டாக் தான் 6 டைம்ஸ் ரெஸ்பெக்ட் அவார்டு. Yo he cantar esta canción para mi gente con una pasión tan fuerte. Ay, 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 ay. Ahora sigo cantando y sigo gozando. Yo sigo cantando y sigo gozando. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலே குவீனா, ஆட்டிடியூட் குவீனா. அண்ட் இது மாதிரி நிறைய சாம்பியன் டாக்ஸ்லாம் இருக்குது, நிறைய கப் அண்ட் மெடல்லாம் வின் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பீகிள் டாக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உனக்கு பெஸ்ட் பிளேஸ் வந்து இந்த இடம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்ஸ் வந்து 20,000 ஸ்டார்ட் ஆகுது. அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் டாக்ஸ் அண்ட் ரொம்ப வந்து சாஃப்டான, ரொம்ப லவ்லியான அண்ட் க்யூட்டான பெட்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். கண்டிப்பாக பீகிள் வாங்குறீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து டெலிவரி இருக்குது, இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு பப்பீஸ் வேணால் நிறைய சாய்ஸ்லாம் இருக்கும், இதோட பெஸ்ட் பிளேஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த க்யூட்டான பீகிள் டாகோட இன்றைக்கி வந்து இந்த வீடியோ முடிக்கிறோம். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்கள் திருப்பி பார்க்குறேன். அண்டில் எனக்கு பாய் பண்ணுமா, பாய் டாட்டா அக்கீரா.